ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் டெக்னிக்கல் ஃபோர்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ சார்ஜ் ஆப்பில் வந்து சில ப்ரோமோ கோட்ஸ் கொடுத்துருக்காங்க ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான சில ப்ரோமோ கோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கேஷ்பேக்கு எவ்வளவு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணால் எத்தனை கே எத்தனை ப்ரோமோ கோட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரீசார்ஜ் ஆப்பில் வேறு என்ன மாதிரி நம்ம வந்து கேஷ்பேக் ரிசீவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து டீடெயிலாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை நீங்கள் வந்து நம்ம டெக்னிக்கல் ஃபோட் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க கூடவே ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதே நீங்கள் க்ளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கே போகலாம் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெக்னிக்கல் ஃபோர் டெலகிராம் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க ஏன் அதில் ஜாயின் பண்ண சொன்னா இதில் வந்து நான் அமேசான் ஆஃபர்ஸ் பேடிஎம் ஆஃபர்ஸ் பேடிஎம் ப்ரோமோ கோட்ஸ் அமேசான் ஆடுமணி அமேசான் ப்ரோமோ கோட்ஸ் கேஷ் இது போல் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து டெய்லியுமே இதில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பேடிஎம் அஃபீஷியல் ஆஃபர்ஸ் அமேசான் அஃபீசியல் ஆஃபர்ஸ் ஏர்டெல் ஆஃபர்ஸு எல்லா ஆஃபர்ஸும் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து முன்கூட்டி நான் வந்து இந்த டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவேன் அதனால் கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணாமந்திங்கன்னா மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேடிஎம்ல வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமாக அக்கௌண்ட் ஸ்பெசிஃபை படி ஃப்ரீசார்ஜ் ஆப்பில் வந்து இப்போ பேக்ஸ் கொடுப்பாங்க ரீசார்ஜ் ப்ரோமோ கோட்ஸுக்கு இப்போ எனக்கு கொடுத்துருக்க ப்ரோமோ கோட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டெலிகிராமில் அப்லோட் ஷேர் பண்ணிவிட்டேன் இப்போ என்னென்ன எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம் தான் இந்த ப்ரோமோ கோட் எஃப்சி ஃபைவ் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோமோ கோடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து கேஷ்பேக் கிடைக்கும் இது வந்து மினிமம் ரீசார்ஜ் நீங்கள் அஞ்சு ரூபாயிலேருந்தே பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கு அதுக்கடுத்து வேறு என்ன ப்ரோமோ கோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது இது வந்து அக்கௌண்ட் ஸ்பெசிஃபை படி உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலிமா சென்ட் பண்ணுவாங்க என்ன மாதிரி ப்ரோமோ கோட் அப்படி கொடுத்துருக்காங்க நான் டீட்டெயிலாக வந்து ஃப்ரீசார்ஜ் ஆப்லாம் போய் உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என்ன ப்ரோமோ கோட் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ப்ரோமோ கோட் எப்படி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சிம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாக் தேர்ட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மினிமம் ரீசார்ஜ் வந்து முப்பது ரூபாய்க்கு மேலே பண்ணணும் முப்பது ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்து செகண்ட் சிம்முக்கு எனக்கு என்ன கிடைச்சிக்கு அப்படின்னா சேஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்கான் இது வந்து மினிமம் ரீசார்ஜ் ஃபைவ் ருபீஸ் மேலே வந்து பண்ணணும் அதேபோல் தான் இங்கே உள்ளதும் இங்கே உள்ளது தான் எஃப்சி ஃபைவும் அதாவது காமன் தான் ரெண்டு இது ப்ரோமோ கோட் கொடுத்துருக்காங்க அதுக்கு வேறு எடுத்து என்னென்ன ப்ரோமோ கோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ப்ரோமோ கோட்லாம் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க ஒன்று ஒன்று கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் சேஃப் டென் சேஃப் ஃபிஃப்டீன் சேஃப் டுவெண்ட்டி சேஃப் டுவெண்ட்டி ஃபைவ் சேஃப் தேர்ட்டி இது போல் ஏகப்பட்ட ப்ரோமோ வந்து அவங்க வந்து அஃபீஷியலாக வந்து லான்ச் பண்ண ப்ரோமோ கோடு இதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ரோமோ கோடு வருதோ அந்த ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணிக்கிறீங்களோ கேஷ் கேஷ்பேக் ரிசீவ் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே மேடம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய ஒன்று நீங்கள் வந்து பெரிய வித்தியெல்லாம் பண்ண போகிறது இல்லை ஸ்டேட் வந்து ஃப்ரீ சார்ஜாக போயிருங்க ஃப்ரீசார்ஜாக போய்ட்டு இங்கே வந்து மொபைல் ப்ரீ ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து என் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே சிப்பை வந்து என் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் அதுவே ப்ரீபெய்ட் செலக்ட் ஆயிடும் ப்ரீய்டாக இருந்தால் ப்ரீபேடு போஸ்பேட் போஸ்ட் போஸ்ட்பேடு இப்போ ஏர்டெல் சிம்மு தமிழ்நாட்டு நெட்ஒர்க்னால் தமிழ்நாடு கொடுத்துருக்கேன் டன் ஆப்ஷனாக கொடுத்துட்டேன் டன் ஆப்ஷனை கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கேட்கும் ஏர்டெல் என்னோட என் சிம்மு வந்து ஏர்டெல் சிம்மு அதனால் நான் வந்து ஒரு ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள நம்பர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஜியோ வந்து அதுக்கு தனி அமௌண்ட் அது போல ஏகப்பட்ட நம்பர்ஸுக்கும் அது சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து ஃபார்ட்டி ரூபீஸ் நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் இப்போ வந்து இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும் நெக்ஸ்ட் பேஜில் வந்து இதில் வந்து டாக் டைம் எவ்வளோது எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக எம்பி எவ்வளோது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க எல்லா பிளான்லேருந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் ஹேவியாக ப்ரோமோ கோட்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு சில ப்ரோமோ கோட்ஸ்லாம் கொடுத்தேன் பார்த்தீங்களா அந்த ப்ரோமோ கோட்ஸ் வந்து இதில் இங்கே வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரோமோ கோட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ரோமோ கோடு யூஸ் ஆகுதோ அந்த ப்ரோமோ கோடை கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ வந்து எனக்கு வந்து என்ன ப்ரோமோ கோட் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம் தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா லாக் தேர்ட்டி தானே வந்துச்சு சிஎஃப் ஃபைவ்ல லாக் தேர்ட்டின்னு சொல்லி ப்ரோமோ கோடு கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து அப்ளை ஆப்ஷனை கொடுத்துட்டேன் அப்ளை ஆப்ஷனை கொடுத்த அடுத்த செகண்டே வந்து எனக்கு வந்து இல்லை லாக் தேர்ட்டி ஹேஸ் அப்ளைட் சக்ஸஸ்ஃபுல்லி நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுது எப்படின்னா நான் பண்ண போகிற ரீசார்ஜ் வந்து வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு தான் நான் பண்ண போகிறேன் ஆனால் எனக்கு இப்போ கிடைக்கிறதே தேர்ட்டி ருபீஸ் பாக்கி பத்தொம்பது ரூபாய் தான் ஏன் அமௌண்ட்லேருந்து போகுது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சிம்மை வந்து ஆக்டிவாக வச்சுக்கன்னு சொல்லி கண்டிப்பாக ரீசார்ஜ் கேஷ் பேக் கிடைக்காமல் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இந்த கேஷ்பேக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்கும் கண்டிப்பாக வேறு ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கோ அந்த பேக் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் முத நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கி கூட இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் பண்ண போகிற ரீசார்ஜ் வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் ஆனால் எனக்கு கிடைக்கிற கேஷ்பேக் முப்பது ரூபா பத்தொம்பது ரூபா தான் என் அமௌண்ட்டு போகுது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து இன்னொரு ப்ராமக்கூடிய என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி மாதிரி தான் எஃப்சி ஃபைன் சொல்லி எல்லோரும் காமனான ஒரு ப்ரோமோ கோட் கொடுத்தாங்களா அந்த ப்ரோ கோட் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம் இது வந்து அப்ளை ஆகுது கண்டிப்பாக வந்து இது வந்து ட்ரை பண்ணிக்கோங்க சில ப்ரோமோ குட்ஸ் உங்களுக்கு ஆகும் சில ப்ரோமோ கோட்ஸ் வந்து அப்ளை ஆகுது நம்ம டெலகிராமில் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டோம் டெலகிராமில் வந்ததுக்கப்புறம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் என்னென்ன ப்ரோமோ கோட் எல்லாமே வந்திருக்கு எல்லா டீடெயிலுமே நான் வந்து டெலகிராம்லேயே அதாவது டெலகிராம்லேயே கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் போய் செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து சேஃப் சேஃப்னு சொல்லி அந்த ப்ரோமோ கோட் கொடுத்தாங்களா அந்த ப்ரோமோ கோட் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு வருதா இல்லையான்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ சேஃபாக அந்த ப்ரோமோ கோட் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இது வந்து எனக்கு ரெண்டாவது சிம்முக்கு தான் சென்ட் பண்ணியிருக்காங்க என்னால் பசங்க சிம்க்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் பாருங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா சாரி தி சாப்ரி சாப்பிடிகள் ஒன்லி ஃபார் யூசர் ஹூ ஹவ் ரிசீவ்டு இமெயிலாக சென்ட் மூலம் எஸ்எம்எஸ் மூலியமாக உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி வந்து என்கிட்ட வந்து மி பேலன்ஸ் வந்து ஃப்ரீ சார்ஜ் வாலட்டில் வந்து இருபது ரூபாய் இருக்குது நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது நான் வந்து ஆல்ரெடி வந்து இது கேஷ்பேக் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிக்கணும் இந்த கேஷ்பேக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இது போல் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய்புலாந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் கருத்துக்கள் எதிர்ச்சுனா கீழே கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்